subscribe, click bell icon and click on. Guys, welcome guys. இங்க எதை பத்தி பார்க்கணும்னா ஒரு அனிமியா சீக்ரெட் மோட பத்தி தான் பார்க்கணும். அந்த மோட் போற பிளேஸ் வந்து யோ கிரேட் சோலோ. புதுசா ஒரு அப்டேட் ஒரு மேப் வந்துல அந்த மேப் டு சோலோல போறோம். என்ன பிளேஸ்னு பாத்தீங்கன்னா பிரமிட் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ். அதாவது நீங்க பிரமிட் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு சின்ன பிளேஸுக்கு தான் நம்ம போக போறோம். பாருங்க இதுல வந்து எப்படின்னா நான் போற ரூட்ல வரையா போங்க. இதுல இப்போ வந்து ஜிபிஎஸ்னா இந்த மேப் இருக்குல்ல, மேப் நம்ம காமிக்க பாருங்க. மேப் காமிக்கிற ரூட்லயே நம்ம போகணும். வேற எந்த ரூட்லையும் சேஞ்சஸ் பண்ணி தரீங்க. மேப் என்ன மேப் காமிக்கோ அந்த ரூட்லயே போயிட்டு இருக்கணும். ஏன்னா இது இப்போ வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்டா பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆளும் கொடுங்க கைஸ். அப்புறம் நான் போறப்போ புது வீடியோஸ் வரும். பாருங்க இந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஜிபிஎஸ் காமிக்கிற ரூட்ல தான். ஆனா இந்த மேப் நான் வேற எந்த மேப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் லோடிங் மேப் கூட வேணாம். இந்த மேப்ல நான் போற ரூட்லயே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படியே போனா நம்ம அந்த பிரமிட் கிட்ட போய் ரீச் ஆகிடலாம். பாருங்க இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கணும். ஜிபிஎஸ் ரூட் காமிங்க, ஜிபிஎஸ்ல எப்படி ரூட் காமிங்க அந்த ரூட்லயே இப்போதைக்கு போங்க. நான் சொல்ற வரைக்கும் போங்க. நான் இடையில ஒரு இடத்துல வந்து நான் சொல்லுவேன், அந்த இடத்துல வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா கூட நீங்க கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப இடையில நீங்க கட் பண்ணி போனீங்கன்னா சரிப்பட்டு வரும். நீங்க ஃபுல்லா போயிட்டு இருக்கும். நான் சொல்ற இடத்துல வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ இந்த லெஃப்ட்ல கட் பண்ணுவோம். லெஃப்ட்ல கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும் கைஸ், ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும். பாருங்க வேற எந்த சான்சஸ் இல்ல. நீ ஸ்ட்ரெயிட்டா போயிட்டுனா இல்ல ஒரு 2 or 3 சைட்ல அந்த பிரமிட் வந்துடும். பிரமிட் மாதிரி இருக்கிற ஒரு இடம் வந்துடும். அந்த இடத்த காமிக்க இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கணும். நான் இப்போ வீடியோ வந்து கொஞ்சம் லெண்டிங்கா போகுது. இதனால அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 சைட்ல வந்துடும். ஏன்னா இப்போ இந்த ரூட்ல போகும்போது இந்த ரூட்ல போகும்போது மேக்ஸிமம் அந்த இடம் வர மாதிரி இடம் தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கைஸ். ஏன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கூட நாங்கள் இவ்வளோ ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாருங்கள் கைஸ் எப்படி போயிட்டு இருக்கு. பாருங்கள் இந்த ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கணும். இப்போ வந்து அந்த இடம் பிளேஸ் வரப்போகுது. கிட்டத்தட்ட அந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டோம். நாம இதை நல்லா கிளியராக பாருங்கள் கைஸ். இது இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த பிளேஸ் கிட்ட நம்ம கிட்டத்தான் வந்துட்டோம். ஒரு இப்போ பஸ் இப்போ போயிட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம ரோடு பிரியும் பாருங்கள் கைஸ். ஆனால் ஜிபிஎஸ்ல ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கும். நம்ம அந்த இடத்துல ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்கள் கைஸ். அந்த ரோட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் நினைக்கிறேன் இந்த ரோட்டில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் கைஸ் இந்த ரோட்டில் ரைட்டில் கட் பண்ணணும் பாருங்கள். ஜிபிஎஸ்ல ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கி நம்ம இதில் வந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணுற பாருங்கள் கைஸ். ரைட்டில் கட் பண்ணால் அந்த பிரமிட் தெரியும் பாருங்கள். அந்த தெரியுது பார்த்தீங்களா கைஸ், அதுதான் ஒரு பிரமிட். அந்த பிரமிட்க்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள் கைஸ் எப்படி போகிறோம் பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தப்புன்னு திரும்ப நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் ரைட்டில் கட் பண்ணணும். ஏன்னா அப்புறம் பஸ் வந்து இதுக்குள்ளே போகும், இல்லைனா போகாது. பாருங்கள் கைஸ் இந்த பிரமிட் இருக்குல்ல, இந்த பிரமிட்குள்ளே நம்ம போக போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னோம்ல பிரமிட் இருக்குது. பிரமிட்டில் வந்து நல்லா பாருங்கள். பஸ்லாம் உள்ளே போகும். பஸ் வந்து பிரமிட் கிட்ட வரைக்கும் போயிருக்கோம். ஆனால் பிரமிட்டுக்கு மேலே ஏறுமானு கேட்டிங்கன்னா டவுட் தான். பாருங்கள் கைஸ் எப்படி போகிறோம் பாருங்கள். பிரமிட்டுக்குள்ளே போக போகுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம நேராக போய் இப்போ இருக்கிற போனால் இடிக்கும். ஆனால் பஸ்ஸை வந்து நான் செகண்ட் பை ஃபோர் வச்சு நான் போக போகிறேன். ஏன்னா செகண்ட் பை ஃபோர் வச்சு போட்டாலும் போனாலும் நம்ம வந்து உள்ளே போகிற கரெக்டாக இருக்கும். ஏன்னா பஸ்ஸு இடிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள் கைஸ் நான் போயிட்டு இருக்கு பாருங்கள். பஸ் உள்ளே போயிடும். உள்ளே போயிருந்தால் அந்த பிரமிட்டுக்குள்ளே பிளேஸ் கிட்டே நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த பிளேஸ்க்கு உள்ளே போய் நம்ம மேலே அந்த பிரமிட்டுக்குள்ளே போகிறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ் நான் 2 by 4 வச்சுட்டு உள்ளே போகிறேன். ஏன்னா பஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து பஸ் உள்ளே போயிடும். இந்த ஸ்டேஜ் வந்து பஸ் வந்து உள்ளே போயிடும். செகண்ட் ஒரு ஸ்டேஜ் இருப்பாங்க, செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு பஸ் உள்ளே போகிற டவுட் தான். ஏன்னா அது வந்து பஸ் உள்ளே போகாது, அதுக்கு நம்ம இறங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் கைஸ் அது வந்து எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே பஸ் உள்ளே போகிறோமா, உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஆக்சிலேட் கூட ஆகும். ஓகே ஓகே, பஸ் வந்து முன்னாடி உள்ளே போயிட்டு இப்போ பாருங்கள் கைஸ் பஸ் உள்ளே போயிட்டா. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல பிரமிட் கிட்ட போய் நின்றுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பிரமிட் கிட்ட போய் நின்று நம்ம இந்த இடத்துல போய் நின்றுட்டு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பஸ்ஸு உள்ளே போவோம். நீங்கள் டிரைவரை கீழே இறக்கி தான் போகணும். டிரைவர் கீழே இறக்கிட்டு நீங்கள் வந்து நேராக சைடில் போய் நம்ம இதை தாவணும். ஒரு ஜம்ப் பண்ணிட்டு திருப்பி இல்லை பிரமிட்ல ஏறணும். பிரமிட்ல வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏற மாதிரி இருக்கிற இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆயிடலாம். இந்த இருக்கலாம் இந்த கோபுரம் மாதிரி இருக்கல பிரமிட். இல்லை வந்து நீங்கள் ஏறும்போது கொஞ்சம் காசாக தான் ஏறணும். அப்புறம் ஏற முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஏறினீங்கன்னா ஏற முடியாது. பாருங்கள் நம்ம டிரைவரை ஏறது பாருங்கள் வேறு மாதிரி ஏறிக்கிட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் காசாக வந்து நீங்கள் ஏறி போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் காசாக ஏறி போனால் தான் மேலே போக முடியும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஏற முடியாது. அவனால் ஏறவும் முடியாது. டிரைவரால் நம்ம டிரைவரில் எந்த டிரைவரால் ஏற முடியும். நீங்கள் காசாக இறந்தீங்கனால தான் ஏற முடியும். பாருங்கள் இப்போ காசாக ஏறிட்டுருக்கேன். காசாக போயிட்டு இருக்கு பாருங்க. போயிட்டு நம்ம பிரமிட்டுக்கு மேலே வரைக்கும் வந்தாச்சு. கிட்டத்தான் மேலே வரைக்கும் நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரமிட் இருந்து மேலே போய் நம்ம நின்று நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மேலே வந்துட்டேன். காசாக வந்தாலும் உங்களுக்கு வர முடியும். பாருங்கள்
இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக காமிப்பாங்க பாருங்க. இடம் ஃபுல்லாக சின்ன இப்போ புதுசாக அப்டேட் வந்து மேப் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் பாருங்க. புதுசாக எப்படி பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது பாருங்க கைஸ். ரோடு எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சீக்கிரம் இது தெரிஞ்சு வேறு சீக்கிரம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.